ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரிலாம் இல்லை. எடுத்தவொடனே போயிட்டாரு, அவார்ட் அடிக்கு போயிட்டாரு. நம்ம என்ன சொல்றது, நல்லா இருக்கு. என்ன விஷயம் சொல்லிட்டாங்க? ஒரு ட்ரீம் பத்தின கதை தான், என்னன்னு ஃபுல்லா புரியல, ஆனா நல்லா பண்ணிருக்காங்க பண்ண வரைக்கும். தமிழ் சினிமா இல்லை, இந்தியன் சினிமாலேயே டிஃப்ரெண்டான படம் தான். கண்ணெல்லாம் புரியுது, நல்லா புரியுது. இல்லை, நிறைய பேருக்கு படம் இன்னொரு ரெண்டு தடவை பார்த்தா கூட படம் புரியுமான்னு தெரியலன்றாங்க. இல்லை, நம்மளுக்கு வந்து கனவை பேஸ் பண்ணி தானே கிளியராகவே சொல்லிடுறாங்களே, கனவை பேஸ் பண்ணி தான் அப்படின்றது. நம்ம எந்தளவுக்கு வந்து கான்சியஸாக இருக்கிறோம் அப்படின்றது, சில கனவு நம்மளுக்கு புரியாது. அந்த மாதிரி அந்த படம் சில பேருக்கு புரியாமல் இருக்கும், சில கனவு வந்து புரிஞ்சிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த படத்தை நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? கனவு காண சொல்கிறாரு ப்ரோ. இல்லை, அவர் யூஸ்வலாக வந்து அந்த ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி பண்ணுவார். நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காரு, நல்லாயிருக்கு. பாரஞ்சித்து வழங்கியிருக்காரு, அவர் எழுதலை கதை ஒன்றும், சரிங்களா? ப்ரொடியூஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆ, அவரோட ஸ்டைல் இருக்குது உண்மையாக. எனக்கு 3.5 கொடுப்பேன் ப்ரோ. பட் ஆனால் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அதை புரிஞ்சு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு 4 மேலே கொடுப்பேன் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் இல்லை, இது ஒரு சைக்காலஜிக் பேஸ்டு, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் அதை எப்படி பார்க்குறோன்ற பொறுத்து தான் இருக்குது. படம் எப்படி நமக்கு புரியுதா? ஏன்னா நிறைய பேர் வந்து 2-3 தடவை பார்க்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஸ்லோவாக தான் போகுது, எனக்கு அவ்வளோவா புரியல, இன்னொரு தடவை பார்க்கணும். நீல நிறம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரி அருமையாக இருக்குது, ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எந்த ஒரு மசாலாவும் இல்லை, நார்மலாக போகுது. படத்தை பார்க்கும்போது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் தோணும்? ஆ, அது மாதிரிலாம் தோணலை, ஆனால் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த மத ரீதியாக இல்லை, அதெல்லாம் எனக்கு தெரியல. படம் ரொம்ப சூப்பராக இருக்குது தளபதி, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக வந்து இது வந்து நமக்கு நம்மளுடைய நம்ம பார்க்குற கனவு தான். கனவு வந்து எந்த அளவுக்கு வந்து எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு வந்து கனவு வந்துட்டு எப்படி எப்படிலாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அது. இல்லை ப்ரோ, அவங்க ஸ்க்ரீன் ப்ளேவாக நான் லீனியராக காட்டுறாங்க, நம்ம அது புரிஞ்சுக்கிட்டால் நம்மளுக்கு புரியும். அதுதான் ஒரு ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ். அது அது புரியாதவங்களுக்கு புரியாது, புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆக்டிங் வைஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டு தான் ப்ரோ. நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் நோட் பண்ணுறதுக்குலாம் இல்லை, கண்டென்ட்லேயே நாங்கள் புரியாதுந்தேன், என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. எல்லாமே ஃப்ளோவாக தான் போச்சு, செம்மையாக போச்சு. ஆனால் கண்டென்ட் தான் என்ன சொல்ல வராங்கன்ட்டு டீட்டெயிலாக எனக்கு புரியல. கனவுன்னு வரப்போ நேற்று ஒரு பிரச்சனை போச்சு, கிறிஸ்டியன்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு இயேசு பிறந்ததை வச்சுதான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை, அது ஸ்டோரி நரேஷனில் வரும் போது அது எல்லாத்தையும் எல்லாமே இருக்குது. அதில் நம்ம வந்து அப்படி ஒன்றுத்த மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அது பொதுவான படமாக தான் இருக்குது. பொதுவான படம், பொதுவான படம் அதான் ப்ரோ. அவர் குவாலிட்டிலேயே பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது. அவர் எடுத்த படத்துலேயே கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்குது, நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு அப் லெவலில் இருக்குது ப்ரோ. பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் ப்ரோ. ஃபேண்டசி ப்ரோ, ஃபேண்டசி ஃபிக்ஷனல் ட்ரீமி, ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஃபீல் குட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன், ஏதோ நிறைய ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க, நான் திருப்பி ரீவாச் பண்ணேன்னா எனக்கு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். விஷுவல் விஷுவல்ஸ் 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 ஆசம். ஆமாம், விஷுவல்ஸ் ஆசம், சூப்பர் விஷுவல் சூப்பர். மிஸ் மாசாக இருந்தது, மாசாக இருந்தது. ஆமாம், கிளாஸாக கிளாஸிக்காக இருந்துச்சு. இல்லை, இது டோட்டல் வேறு ஒரு சில. ஆமாம், நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்த படம் மாதிரி இருக்காது. தமிழ் சினிமா, ஆமாம், தமிழ் சினிமாவில். ஆ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க ப்ரோ? என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ப்ரோ. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, பட் ஆனால் ஃப்ரேம்ஸ் வேணால் பக்காவாக இருக்குது. ஃப்ரேம்ஸ் பக்காவாக இருக்குது, சவுண்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம உள்ளே கொண்டு போகுது, பட் நார்மல் ஆடியன்ஸுக்கு இது செட் ஆகுமான்னு தெரியல. பட் ஒரு ஆர்டிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து பிடிக்கும், புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தோன்னே புரியல படம், ஒரு 2-3 வாட்டி பார்த்தா தான் எனக்கு புரியும்னு நினைக்கிறேன்.